வணக்கம். குட்டி ஸ்டோரி. தாய்ப்பால். ஒரு வாட்டசாட்டமான ஒரு ஆள் தலையில் ஒரு மூட்டையோடு நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். அந்த வழியாக ஒரு மாட்டு வண்டி வந்தது. மாட்டு வண்டிக்கார இந்த ஆளை பார்த்தான். ஏன் கஷ்டப்படுற, வண்டி சும்மா தானே போகுது, ஏறி உட்காந்துக்கோ அப்படின்னான். இவன் ஏறி உட்காந்துக்கிட்டான். வண்டி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் போனதும் வண்டி ஓட்டுறவன் திரும்பி பார்க்குறான். இவன் இந்த மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான். எதுக்கு இன்னும் அந்த மூட்டையை தலையிலேயே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டான். என்னத்துக்கு வண்டிக்கு பாரம், அதுதான் என்னுடைய மூட்டையே நானே சுமந்தா போதும், என்னை மட்டும் இந்த வண்டி சுமக்கட்டும் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஆள் உடம்பு தான் வளர்ந்துருக்குதே தவிர மூளை இன்னும் வளரல அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மனுஷனுக்கு மூளை வளர்ச்சிங்கிறது எப்போ ஆரம்பிக்கும், எப்போ முடியும் அப்படின்னு தெரியுமா? ஒரு குழந்தைக்கு அது பிறந்த பிறகுதான் பெரும்பாலும் அதனோட மூளை வளர்ச்சியை ஆரம்பிக்கும். அதனால தான் பிறந்த குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு தேவையான உணவு தான் அதிகமான தேவை. முதல்ல 5 மாதத்துக்கு தான் முக்கியமான மூளை வளர்ச்சி, அந்த மூளை வளர்ச்சி பருவம். அதனால் அந்த சமயத்தில் நம்ம கொடுக்குற ஆகாரத்தை பொறுத்து தான் குழந்தையோட மூளை வளர்ச்சியும் அடையும். வாழ்நாள் பூராவும் அந்த மூளை தான் உபயோகப்பட போகுது. சரி, அப்படின்னா அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஆகாரம் எது அப்படின்னா அது தாய்ப்பால் தான். மூளை வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய உணவு கூறு வேற எந்த புற உணவை காட்டிலும் தாய்ப்பாலில் தான், தாய்ப்பாலில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. மற்ற உணவுகளில் அது ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் மற்ற உணவுப் பொருட்களை செரிமானம் பண்ணி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலும் பிறந்த குழந்தைகிட்ட கிடையாது. மாடு எப்படி தெரியுமா? பிறக்கும் போதே போதுமான மூளை வளர்ச்சியோடு பிறந்துருது. அது மட்டும் இல்லை, எல்லா விலங்குகளுமே அப்படித்தான். அதனால் அது பிறந்த உடனே மூளை வளர்ச்சிக்கு அப்படின்னு முக்கியமான உணவு கூறு அப்படிங்கிறது எதுவுமே அதுக்கு தேவையில்லை. அந்த சிறப்பு அதனுடைய தாயிட்டேருந்து வரக்கூடிய பாலில் கூட இல்லை. இயற்கை அமைப்பே அதுதான். அந்த பாலை, அதாவது கன்றுக்குட்டியோட மூளை வளர்ச்சிக்கு கூட பயன்படாத அந்த மாட்டுப்பாலை மூளை வளர்ச்சிக்குன்னு தாய்ப்பாலையே நம்பியிருக்கிற குழந்தைக்கு கொடுக்கறது எவ்வளோ பெரிய கொடுமை, குழந்தையை ஏமாத்துறது மாதிரியான விஷயம் அது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் பிறக்கும்போது 3 கிலோ, ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம்தான் 60 கிலோ ஆகிறான். ஆனால் ஒரு கன்றுக்குட்டி பிறக்கும்போதே 40 கிலோ, 2 வருஷத்துக்குள்ளே 600 கிலோ எடையாக முழுமையான மாடாக மாறிடுது. இனவிருத்திக்கும் தயாராகிடுது. ஆனால் மாட்டுப்பாலில் மூளை வளர்ச்சிக்கு தேவையான கூறுகள் இல்லையே தவிர உடல் வளர்ச்சிக்கும் பாலியல் தொடர்பான வளர்ச்சிக்கும் தேவையான எல்லா சத்தும் நிறைய இருக்குது. அதனால் மாட்டுப்பாலை பிறந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது மூளை வளர்ச்சிக்கு பதிலாக மற்ற வளர்ச்சிகள் தான் அதிகமாக ஆயிடுது. தாய்ப்பாலை முழுசும் புறக்கணிக்கிறதுனாலையும் இப்படி ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் மாட்டுப்பாலை கொடுத்தாலும் இப்படித்தான் ஆகுது அப்படிங்கிறது புள்ளி விவரம். இன்றைக்கி மனிதர்கள்கிட்ட பல பேர் அறிவை பயன்படுத்துறதில்ல, உணர்வை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு காரணம் பிறந்த 5 மாதத்துக்கு கூட தாய்ப்பால் கிடைக்காம போனது தான் காரணம். இது ஒரு முக்கியமான அறிவியல் உண்மை. இதை எல்லாருமே கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். ஒருத்தர் ரொம்ப பெருமையாக சொன்னார், நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை கண்ணுக்குட்டின்னு தான் கூப்பிடுவார் சார் அப்படின்னாரு. இப்போ எப்படி கூப்பிட்றார் அப்படின்னு கேட்டதுக்கு, எருமை மாடுன்னு கூப்பிட்றாரு சார் அப்படின்னாரு. தாய்ப்பாலின் மகத்துவத்தை புரிந்து கொள்வோம். பிறந்த குழந்தைக்கு முதல் 5 மாதம் மட்டுமாவது தாய்ப்பால் கிடைக்க செய்வதை உறுதி செய்வோம். நன்றி.